ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு நமக்காக இந்த ரெசிபியை பண்ணவங்க என்னோட தம்பி ஒய்ஃப் தாங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சுருந்தாங்க அதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துருந்தோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிளக இடித்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளார் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்கூப் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்தனதுக்கு சேர்த்தனதுக்கப்புறமா நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கலாங்க ஏன்னால் நம்ம இது கூட சிக்கன் பவுடரையும் சேர்த்த போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய ரெடிமேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் தாங்க இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை எலுமிச்ச பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம இது கூட கெட்டி தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாங்க இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே சிக்கனோடு சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சிக்கன் ஊறிட்டுருக்கு இதுக்கப்புறமா நாங்கள் கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு கலர் மாதிரி சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் பாருங்க நம்மளோட சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டு கலர் மாதிரி வந்திருக்குன்னு அதே போல் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ஓவர் குக் ஆகிடுச்சின்னா சிக்கன் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும் டைட்டாக இருக்கும் அதனால் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே எடுத்துருங்க இப்போது நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ஆகிடுச்சுங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னோடய தம்பி ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியை இன்றைக்கி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்